வெல்கம் டு சினிமா சைக்கோ. உலகத்தோட தலை சிறந்த 25 படங்களை நம்ம சேனலில் கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டு வரோம். அந்த லிஸ்ட்டில் இன்றைக்கி நம்ம 23rd பிளேஸில் பார்க்க போகிற படம் 1985 வந்த ஒரு ரஷ்யன் மூவி, கம் அண்ட் சி. வேர்ல்டு வார பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படங்களில் முக்கியமான ரெண்டு படங்கள் கம் அண்ட் சி, அப்புறம் தின் ரெட் லைன். வார் மூவிஸ் படங்களில் இன்றைக்கு வரைக்குமே இந்த ரெண்டு படங்களும் தனித்து நின்றுக்கிட்டு இருக்குது. இந்த ரெண்டு படங்களில் எது பெஸ்ட்டான படம்னு சொல்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். ஆனால் என்னோடய ஃபேவரட்டு கம் அண்ட் சி தான். இந்த படம் என்ன தான் வார் மூவியாகவே இருந்தாலும் ஹிஸ்ட்ரியை பற்றிலாம் தெரிஞ்சால் தான் இந்த படத்தை பார்க்கணுன்னா ஒன்றும் அவசியம்லாம் இல்லை. வேர்ல்டு வார் 1 பற்றியோ 2 பற்றியோ இல்லை நாசிஸை பற்றியோ இதெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இந்த படம் ஃபுல்லாகவுமே போருன்றது எவ்வளோ கொடூரமான ஒன்றுன்றதை நமக்கு காமிக்கிறதுக்காக மட்டும்தான் எடுத்துருக்காங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் அந்த ஃபீல் கிடைக்குமே தவிர இதை பற்றி பேசினாலாம் சுத்தமாக ஒன்றும் புரியாது. ஜஸ்ட் இந்த படத்தோட ஒன்லைனை மட்டும் நான் சொல்கிறேன். இந்த படத்தோட மெயின் கேரக்டர் ஒரு 15 வயசு சின்ன பையன். இவனுக்கு போரில் கலந்துக்கணும்னு ஆசை, ஆனால் அவங்க அம்மாவுக்கு இவன் அங்கே போகக்கூடாதுன்ட்டு கதறாங்க. அந்த டீமோட சார்ஜன் இவனோட ஷூவை இன்னொரு சோல்ஜர்கிட்ட கொடுத்துட்டு இவனை இங்கே இருக்க சொல்கிறாங்க. அந்த வாரில் இவனால் கலந்துக்க முடியலேன்ட்டு அழுதுகிட்டு இங்கேருந்து போகிறான். அப்போது வழியில் அந்த காட்டில் ஒரு பொண்ணை பார்க்குறான். ஸ்கிரிப்ட் படி பார்த்தா இது ஒரு லைனான ஸ்டோரி, இதை எழுதுறதுக்கு ரொம்ப ஈஸி போல் தோணும். ஏன்னா வீட்டில் இருந்து காட்டுக்கு வந்தான், காட்டில் கொஞ்ச நேரம் ஃபேண்டஸியாக இருந்தான், அதுக்கடுத்து குட்டையில் விழுந்து சேத்துல போகிறான்ட்டு வீட்டுக்கு போனான்ற மாதிரி தான் இருக்கும் இந்த ஸ்டோரி. ஆனால் உலகத்திலே சிறந்த 25 படங்களில் இதுவும் ஒன்றா இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் இந்த படத்தோட மேக்கிங் மட்டும்தான். அந்த காட்டில் அவங்க இருக்க 10 நிமிஷம் அந்த ஃபேண்டசி சீனுக்கு அப்புறம் வர எல்லா சீனுமே நம்ம தலையில் கையை வச்சுட்டு உட்கார அளவுக்கு தான் இருக்கும். அங்கேருந்து அந்த பொண்ணு கூட அவங்க வீட்டுக்கு போவான். அங்கே அவங்க அம்மா, அவங்க தம்பி, அவங்க தங்கச்சி, கை குழந்தைன கூட பார்க்காம அந்த ஊரே டோட்டலாக சாவடிச்சிருப்பாங்க. இதுக்கப்புறம் அந்த பையன் ஒரு பைத்தியமாட்டம் ஆகிடுவான். இந்த படமும் இதுக்கப்புறம் அவனோட மென்டாலிட்டியில் தான் நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். இந்த படத்தில் யாருக்கும் யாருக்கும் சண்டை நடந்தது கூட நான் சொல்லலை. இதெல்லாம் தெரியணும்னா நீங்கள் போயிட்டு படத்தை பாருங்கள். Его взять при нашей бедности.